வணக்கம். ஜீவகாருண்யம் சிறுகதை. எழுதியவர் மதிப்பிற்குரிய நீல பத்மநாபன் அவர்கள். சற்று நேரம் அடங்கியிருந்த அந்த பரிதாப ஓலம் மறுபடியும் ஜன்னலுக்கு வெளியே கேட்கத் தொடங்கிவிட்டிருந்தது. அப்படியோர் ஒலியின் குறுக்கீடு. இல்லவே இல்லை, இல்லை, வழக்கமான மோன நிலை என்றெல்லாம் தனக்குள்ளே பலமுறை சொல்லி நிஷ்டையை தொடர பெருமுயற்சி. இப்போது மிகப்பக்கத்தில் நெருக்கமாய் உள்ளே வந்துவிட்டிருக்குமோ? கண்ணை திறந்து பார்ப்பதா வேண்டாமா? இதுவும் ஒரு சோதனையோ? இத்தகைய வெளி தொந்தரவுகள், மூட்டைப்பூச்சி கடி உட்பட இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு ஜப தபங்களை தொடர்ந்தால் போதுமானது என்றுதானே நமது குருநாதர்கள் உபதேசித்திருந்தார்கள். அப்படியோர் அப்புறப்படுத்துதல் செய்யப்போய்தானே இந்த கதறலும் கலேபரமும். பரிதாபமாய் நீட்டி நீட்டி இந்த கதறல் லேசாய் கண்ணை திறந்து முன்னால் பார்த்தபோது வெளியிலிருந்து ஜன்னல் கம்பியில் இரு கால்களை எட்டி வைத்து நின்று கொண்டு நேருக்கு நேர் தன் முகத்தையே கூர்ந்து பார்த்தவாறு அந்த சாம்பல் நிற பூனையின் கதறல். அடே பாவி, இங்கே நான் கொண்டு வந்து போட்ட என் பிள்ளைகளை என்ன செஞ்ச? இப்படி தன்னை நோக்கி கேட்பது போல். பதில் என்ன சொல்வதென்று குமாரசுவாமிகளுக்கு தெரியவில்லை. பூவுலகில் மனிதராய் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளையும், ஏன் விலங்குகள் செடி கொடிகளையும் கூட வெறுக்கலாகாது, வேதனைக்குள்ளாக்கலாகாது, தனக்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கு கூட அவர்கள் நாண உதவி செய்வது, நேசிப்பது. இப்படியெல்லாம் இது நாள் வரை தானே ஒழுகிக் கொண்டிருந்தோம். வாடிய பயிரை காணும் போதெல்லாம் தானும் வாடுவதுண்டே. இத்தகைய ஈரமனம் கொண்ட தனக்கு இப்படி ஒரு சோதனையா? இத்தனைக்கு பிறகும் இந்த பூனையின் இந்த நேருக்கு நேர் பார்வையும் கதறலும் ஜீவகாருண்யத்துக்கு பதில் அருவறுப்பையும் வெறுப்பையும் ஏன் ஏற்படுத்துகின்றன தெரியவில்லை. பூனை என்றால் அலர்ஜியா? அப்படியொன்றும் இல்லை. ஆனால் பூனை நாய் போன்ற பிராணிகளை கையில் எடுத்து மடியில் வைத்து முத்தம் கொடுத்து சிலரை போல் கொஞ்சுவது தாற்பயம் இல்லை. இதனால் அவற்றை வெறுப்பதாய் எப்படி பொருள் கொள்ள முடியும்? இப்போது நிசப்தம். லேசாய் கண்ணை திறந்து பார்த்தபோது பூனை அங்கில்லை. இனி அடுத்து எப்போது வேண்டுமானாலும் அங்கே தோன்றலாம். தான் இங்கே உட்கார்ந்திருந்ததனால் உள்ளே வரவில்லை. இல்லாவிட்டால் உள்ளே வந்து தன் படுக்கையை சுற்றி கொண்டே கொண்டிருந்திருக்கும் அன்று போல். விழிகள் மூடியும் மனம் ஏனோ அடித்துக் கொள்கிறது. கடந்த சில நாட்களாக பூஜையும் புனஸ்காரமும் இந்த பூனை காரணமாய் முழு மனதையும் ஒருமுகப்படுத்தி செய்ய முடியாத அவஸ்தை. இத்தனை கால வைராக்கிய சித்தத்தையும் சாதனையும் இப்படி சிதறடிக்க விடலாமா? நீண்டகால குடும்ப வாழ்க்கைக்கு பின் ஒருவித வானப்பிரஸ்தமாக ஊர் உலகத்துடன் அதிக தொடர்பில்லாமல்தான் தெருவின் ஒதுக்குப்புறமாய் அமைந்திருந்த இந்த வீட்டில் ஒண்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி வந்து போகும் பந்து ஜனங்களுடன் பழகும்போது தாமரை இலை தண்ணீர் பாங்கு. இதை மீறி இந்த பூனை மட்டும் தன் சித்தத்தை ஏன் இப்படி அலைக்கழிக்கிறது என்றால், மீண்டும் பூனையின் ரோதனம், அழுகொலி, தீனமாய். இப்போது ஒரு சந்தேகம், இந்த ஒலி நிஜமாகவே வெளியிலிருந்து கேட்கிறதா? இல்லை, தனக்குள்ளேயே. சே, கண்களை நன்றாக திறந்து கொண்டு பார்த்தபோது ஜன்னல் படியில் அதே இடத்தில் அந்த பூனை. இப்போது முகமும் பாதி உடம்பும் கம்பிகளின் இடையே வழியாக உள்ளே வந்துவிட்டிருந்தது.
கண்களே ரௌத்ரமா, இதோ உள்ளே குதிக்கப் போகிறேன் என்ற பாணியில் நிற்கும் காட்சி. உள்ளுக்குள் ஒரு நடுக்கம். வாரி சுருட்டி கொண்டு எழுந்து பக்கத்தில் கை கேட்டி ஏதோ ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அதன் மீது எரியப்போவதாய் ஓங்கி பாசாங்கு காட்டிய போது அது பின்வாங்கி வெளியில் குதித்து மறைந்து விட்டது. படபடப்புடன் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தபோது கீதை. மனசுக்குள் வெறும் வெட்க உணர்வு. இதன அசட்டுத்தனம். இந்த சின்ன விஷயத்தில்தான் இத்தனை தூரம் அலட்டி கொள்ளலாமா? அது உள்ளே வந்தால் தன்னை கடித்து குதறிவிடவா போகிறது? அப்படியே கடித்து குதறினால்தான் என்ன? அதன் குட்டிகளை அதனிடமிருந்து அகற்றிய பாவத்திற்கு தண்டனை வேண்டாமா? இதெல்லாம் ஒருவித கோழைத்தனம்தானே. உடம்பின் ஐம்புலன்களின் நலத்தை வசதியை கருதி செய்யும் பாழ் வேலைகள் தானே. தாய்ப்பூனை குட்டிகளும் இவ்வறைக்குள் இருந்தால் என்ன, வெளியே போனால் என்ன, என்ற பரிபக்கம். பற்றற்ற நிலை அடைந்திருந்தால் இம்மாதிரியெல்லாம் செயல்படவோ அலட்டி கொள்ளவோ செய்திருக்க மாட்டோமோ? இப்போது ஜன்னலுக்கு வெளியில் பூக்கார கிழவியின் ஒட்டி உலர்ந்த முகம். சாமி, பூ கொண்டு வந்திருக்கேன். வாழை இலைக்குள் வைத்து பத்திரமாய் கட்டிய பூப்பொட்டலத்தை ஜன்னல் படியில் வைத்தாள். முற்றத்தில் வளர்க்கும் பூச்செடிகள் முன்பு போல இப்போதெல்லாம் பூப்பதில்லை. பதிலுக்கு காட்டு செடிகள் வளர்ந்து விட்டிருந்தன. எனவேதான் வாடிக்கையாக இவ்விடமிருந்து பூ வாங்க வேண்டியிருந்தது. அவள் போய்விட்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன் இவள் மூலமாகத்தானே தான் இந்த காரியத்தை சாதித்து கொண்டோம். அன்றிரவு பூரா ஒரே மழை கொட்டு கொட்டென்று அரைந்து பெய்து கொண்டிருந்தது. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்த நேரத்தில் சிணுங்கிக் கொண்டிருந்த தூற்றல் மழை. வழக்கம்போல காலை கடன்களை முடித்து கொண்டு ஜப தபங்களில் ஐக்கியப்பட்ட தருணம். அப்போதெல்லாம் அறையின் மூலையில் தனக்குள் துடித்து கொண்டிருப்பது போல் கை கால்கள் இன்னும் சரிவர வலுக்காத இரு பிஞ்சு பூனை குட்டிகளின் உயிர்களும் துடித்து கொண்டிருப்பது தனக்கு தெரிந்திருக்கவில்லை. அதிகாலை வெளிச்சம் அறைக்குள் பரவி கொண்டிருந்த போது நிஷ்டை கலைந்து கண் திறக்கையிலும் முதலில் கொஞ்ச நேரம் புதிய அழையா விருந்தாளிகள் பிரக்ஞை வெளியில் தட்டுப்படவில்லை. முழு விழிப்பு நிலைக்கு வந்தடைவதற்கு முன்னால் விழிகள் திறந்திருப்பின் நிஷ்டையின் போதை சரிவர தெரியாத சில கடங்கள். அதிலிருந்தும் மீண்ட பின்னர்தான் உமை வெளிச்சத்தில் அந்த காட்சி. அறையின் மூலையில் என்னவோ லேசான வெளுப்பாய். மெல்ல எழுந்து பக்கத்தில் போய் பார்த்தபோது மழைக்குளிரில் இருந்து விடுபட ஒன்றுடன் ஒன்றாய் பிணைந்து சுகமாய் தூங்கும் இரண்டு இளம் பிஞ்சு பூனை குட்டிகள். இப்போது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தின் போது வெளியில் பெய்யும் மழை ஓலத்துடன் அறைக்குள் சின்ன சின்ன முனகல்கள். கனவில் கேட்டதை போன்ற பிரமை. இந்த குட்டிகளை தாய்ப்பூனை இங்கே தூக்கிக் கொண்டிருந்த சந்தடியாக இருக்கலாமோ என்ற உணர்வு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் ஏகாந்தமான ஆன்மீக வாழ்விற்கு இவை தடை விளைவித்து விடுமோ என்ற அச்சம். சற்று நேரம் அவற்றை பார்த்திருந்து விட்டு அறைக்கு வெளியில் வந்து சுற்றுப்புற துப்புரவு, உடை துவைப்பு, உணவு என்றெல்லாம் பௌதீக விஷயங்களில் ஈடுபட்டிருந்த போது பூனை குட்டிகளின் விஷயம் சுத்தமாய் மறந்துவிட்டிருந்தது. சில மணி நேரத்திற்கு பின் இறை நினைவுடன் அறைக்குள் நுழைந்ததும் அந்த மூலையிலிருந்து உர்ரென்று சிறுத்தையாய் சீறிக்கொண்டு வந்து பாய்ந்து தன்னை நோக்கி வந்த சாம்பல் நிற தாய்ப்பூனை. சற்றும் எதிர்பார்த்திராத திடீர் தாக்குதல். வெறும் சாதுவாக இந்நாள் வரை காட்சியளித்த இந்த பூனைக்கு இப்படி ஒரு கோரமுகமா? சிவந்த வாயும் கூர்மையான வெள்ளை பல்வரிசையும். இப்போது நினைத்தாலும் உள்ளுக்குள் உதறல். கை கால்கள் நடுநடுங்க அறைக்கு வெளியே வந்த பின்னரும் செவிகளில் கேட்கும் நெஞ்சின் படக் படக். இனி அறைக்குள் போய் பூஜை புனஸ்காரங்களை தொடர வேண்டுமானால் இந்த சனியன்களை அங்கிருந்து அடியோடு குடிபெயர்த்தே தீர வேண்டும். ஆனால் இன்னொரு தடவை அந்த பூனையை நேருக்கு நேர் முகத்தோடு முகம் பார்ப்பது என்பது
நினைத்தாலே அடிவயிற்றிலிருந்து உயிர் தெழும் கிளி. என்ன செய்வது, எப்படி செய்வது? முன்பெல்லாம் பரமசாதுவாக வீட்டை சுற்றி வெளியேயும் உள்ளேயும் உரிமையுடன் இந்த பூனை வலம் வரும்போதெல்லாம் பெரிய பிடிப்பொன்றும் இல்லாவிட்டாலும் தனக்கு வெறுப்பெதுவும் தோன்றவில்லையே. பிறகு எங்கிருந்து வந்த ஒரு கடுவன் பூனையின் கூட அந்த ஆர்ப்பாட்டம், கொஞ்சல் குலாவுதல், நேரங்கெட்ட நேரங்களில் காமக்கரைதல். கடுவன், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், உமக்கு பிடிக்காட்டி எங்களுக்கு வெறும் தூசு என்ற ரீதியில் தூக்கி எறிந்த அலட்சிய பார்வை. அப்போது தொடங்கிய வெறுப்பு சில நாட்களில் சற்று பெருத்த வயிறுடன், ஒருவித ஆயாசத்துடன், சோம்பலுடன் அது நடமாடுவதையும் தூங்கு மூஞ்சியாக சோம்பி போய் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தபோது அடங்கிவிட்டிருந்தது. பதிலுக்கு பாவம் மனசுக்குள் ஒரு கழிவிறக்கம். இப்போது அதன் கோர முகமும் திடீர் பாய்ச்சலும் அந்த கழிவிறக்க சிந்தனையை எல்லாம் அடித்து சென்று விட்டிருந்தது. என்ன சாமி, என்ன இப்படி நின்றுகிட்டு இருக்கீங்க? எதையோ கண்டு பயந்தது போல மூஞ்சி வெளிநீருக்கு. பூக்கார கிழவியிடம் விஷயத்தை சொன்னபோது வாய்விட்டு பொக்கை வாயால் சிரித்தள். என்ன சாமி, இதுக்கு போய் இப்படி பயந்து நடுங்கிறீங்க? குளியல் அறையில் இருந்த பிளாஸ்டிக் வாளியையும் துடப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வீராங்கனையாய் அந்த அறைக்குள் அவள் போகும்போது தாய்ப்பூனை அங்கே நிற்குது. கவனம், குட்டிகளை நோவாமல் எடு என்றெல்லாம் இவர் எச்சரிக்கை செய்வதை கேட்டு அவள் சிரித்தள். நீங்கள் பயப்படாமல் இங்கேயே விலகி நில்லுங்க சாமி, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். எங்கள் குடிசைகளில் இதெல்லாம் சகஜம். அறைக்குள் சென்ற அவள் துடைப்பத்தை ஓங்கினாலோ இல்லையோ விழுந்தடித்து கொண்டு ஓடும் தாய்ப்பூனை. குட்டிகளை துடைப்பதால் வாரி பக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு தெருக்கோடியில் திறந்த வெளியில் கொண்டு போய் விட்டு விட்டு வந்தாள். ரெண்டு நாளைக்கு ஜன்னல் கதவுகளெல்லாம் அடைச்சி உள்ளே வராமல் பார்த்துங்க சாமி. பெத்த பிள்ளைங்க மேல் தாய் பாசம்னா சும்மாவா? வாயில்லா பிராணிகளுக்கும் அது பொது. குட்டிகளை பாதுகாக்கத்தானே அது அப்படி சீறிக்கிட்டு வந்துருக்குது. அல்லாமல் உங்கள் மீது பாவம், அதுக்கு என்ன கோபம்? அவள் எச்சரித்திருந்தவாறு சென்ற இரண்டு மூன்று நாட்களாக அறைக்குள் இருக்கும் போதும் வெளியே செல்லும் போதும் பத்திரமாய் ஜன்னல் வாசல் கதவுகளை அடைத்துத்தானே போட்டிருந்தோம். எந்த அடைமழையானாலும் பனிக்காலம் ஆனாலும் சரி ஜன்னலை திறந்து போடாமல் தனக்கு தூக்கமே வராது. நிஷ்டையில் இருக்கும்போது சுத்த வாயு மிக மிக அவசியம். இருந்தும் பல்லை கடித்து கொண்டு சகித்தாகிவிட்டது. இருந்தும் வெளியே அடிக்கடி கேட்டு அடங்கி கொண்டிருந்த அந்த கதல் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி அடைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பது என்று இன்று ஜன்னல் கதவை சற்று திறந்து போட்டுக்கொண்டு தியானத்தை மேற்கொள்ள முனைந்தால் தானே இந்த பூனை முகத்தில் விழிக்க நேர்ந்தது. அதுவும் அதனுடன் ரௌத்ரமுகம். இதெல்லாம் தன்னால் வந்த வினைதானே. பாவம், அந்த பூனையை எப்படி குறை கூற முடியும்? காற்று மழையிலிருந்து குட்டிகளை பாதுகாக்க பத்திரமான இடம் தேடி வந்ததில் என்ன தப்பு? அந்த கிழவி சொன்னது போல குட்டிகளுக்கு நான் தீங்கு செய்துவிடக்கூடும் என்ற தாய்மை சகஜமான எச்சரிக்கை உணர்வு தன்னை நோக்கி அன்று சீரச் செய்திருக்கிறது. அதில் இத்தனை தூரம் அதன் மீது குரோதம் கொள்வது கூட ஒரு வித பலவீனம் அல்லவா? கிழவி போய் துடைப்பத்தை காட்டி பயமுறுத்திய போது வேறு வழியின்றி அந்த குட்டிகளை போட்டுவிட்டு தானே ஓடிற்று. அதன் குட்டிகளை தான் ஒன்றும் செய்துவிடவில்லை. வேதனையுறச் செய்யாமல் இங்கிருந்து அப்புறப்படுத்த மட்டுமே செய்திருக்கிறோம் என்பது அதற்கு எப்படி தெரியும்? அது கொண்டு வந்து போட்ட இடத்தில் அவை இருக்கும் என்று தானே அது வருகிறது. குட்டி போட்ட பூனை என்று சும்மாவா சொல்கிறார்கள்? அந்த பூனை குட்டிகள் இப்போதும் திறந்த வழியில் யாராவது தூக்கி கொண்டு போனார்களோ? காக்கையோ பருந்தோ கொத்தி துன்புறுத்தவோ குளிரில் செத்து கிடத்து போகவோ? குழுக்குள்ளே 1000 குத்தல்கள், குடைச்சல்கள். எதற்கும் நாளைக்கு பூக்கார கிழவி வந்ததும் முதல் காரியமாய் அந்த குட்டி பூனைகள் தெருவில் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து
தாய் பூனையிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு எழுந்தார். நன்றி.